1876 வாலிபன் ஆப்பிரிக்கா நாட்டிலுள்ள உகாண்டா என்ற பகுதிக்கு பயணமானார். போகும் வழியிலோ பல தடைகள். கப்பல் ஹென்சிவர் என்ற இடத்தை அடைந்தபோது அவன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான். சில நாட்கள் கப்பல் அங்கு நிற்கலாயிற்று. பின் மீண்டும் பணியை தொடர தென்னாப்பிரிக்கா வந்தடைந்தான். அதிக எதிர்பார்ப்பும் அறியாமையும் மண்டி கிடந்த உகாண்டா தேசத்திற்கு முன்னோடி மிஷினரியாக சென்று சுவிசேஷ பணிக்கு பாதையை ஏற்படுத்திய பொறியாளரான அலெக்சாண்டர் மெக்கே என்பவரே அந்த வாலிபன். அடர்ந்த காட்டின் நடுவே சிறு பூனை கூட நுழைந்து போக முடியாத இருண்ட பகுதியில் 230 மைலுக்கான பாதையை பல கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் அடைந்தார். இது கிறிஸ்து ராஜாவின் பாதையாக மாறியது. மேலும் இருண்ட மூட நம்பிக்கை கொண்ட மக்களின் மூடத்தனங்களை தகர்த்தெறிய பாடுபட்டார். மக்கள் தீய ஆவிகளுக்கு பயந்ததால் எப்பொழுதும் கழுத்திலும் கைகளிலும் தாயத்துகளை அணிந்திருந்தனர். அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுத்தி எறிந்தார். உகாண்டா மக்களுக்கு தொழிற்கூடம் அமைத்து இரும்பை உருக்கவும் பல இரும்பு சாமான்களை செய்யவும் கற்றுக் கொடுத்தார். பெண்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்று இருந்ததான அந்த நிலையை மாற்றினார். புதியற்பாட்டு பகுதிகளை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்களும் உபத்திரவங்களும் ஏற்பட்ட போது அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தினார். 14 வருடம் ஆப்பிரிக்க தேசத்தில் பணிபுரிந்த இவர் ஒரு முறை கூட தனது சொந்த நாடு திரும்பவில்லை. தனது 41வது வயதில் கொடூரமான விஷ காய்ச்சலுக்கு பலியான மெக்கே தனது வாழ்வால் உகாண்டாவை கிறிஸ்துவின் கோட்டையாக மாற்றினார். பிரியமானவர்களே, துணிந்து செயலாற்றும் பக்குவம் நம்மில் மலர வேண்டும் அல்லவா? ஆத்மாக்களுக்காக பற்றி எறியும் வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. துணிந்து செயலாற்றும் துணிவுள்ள இருதயத்தை நாங்கள் பெற்று உமக்குள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன், ஆமேன்.